ரிலீஸ் மாதிரி ஆக்சுவலாக எங்களுக்கு தெரியல. எஃப்டிஎஃப்எஸ் ரியல் டைம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ப்ரோ இருந்துச்சு. ஒரு படமாச்சும் கூட்டமே தளபதிக்காக தான். ஓகே ப்ரோ, இந்த படத்துல புடிச்ச டைலாக் ஏதாச்சும் நீங்க ஒண்ணு சொல்லுங்க. ஹாய் சலோ, முத்துப்பாண்டி கோட்டடி. இந்த படத்துல யார் ஹீரோ? முத்துப்பாண்டியா விஜயா? ஹீரோ விஜயனா? ஹீரோ நாங்க போறது முத்துப்பாண்டிக்கு தான். அந்த ஏரியா, இந்த ஏரியா, எல்லா ஏரியாலும் பாட்டு சத்த எப்பா தாங்க முடியல. அதாவது இப்போ ரிலீஸ் பண்ண மாதிரி இருக்குது. இப்போ ஃப்ரெஷ்ஷாக இப்போ அதாவது 2K கிட்ஸ் பாருங்க, கூட்டத்தை பாருங்க. 20,000 டிக்கெட் வித்துக்குது, ஒன்று ரெண்டு கிடையாது, 20,000. ஓகே, என் தலைவன் வந்து படம் அடுத்த படம் கோட்டுக்கு அப்புறம் நடிகை மட்டும் சொல்லிட்டாரு. அதுதான் ஒரு சின்ன வார்த்தை. எனக்கு இன்னொரு படம் இல்லைப்பா, அவர் திரும்ப வரணும், அவர் படம் நடிக்கணும். பிடிச்ச மியூசிக் பாட்டு எந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு பிடிச்ச அப்படி போடு பாட்டு. அப்படி போடு, அப்படி போடு. ரெண்டு வாட்டி கேட்டாங்க, ஒரே டான்ஸ் பாட்டு விசிலு. ரொம்ப கலெக்ஷன் ஆவணும் எதிர்பார்க்க. கண்டிப்பா ப்ரோ, 100 கோடி ப்ரோ. அதாவது 100 கோடி கண்டிப்பா, டெஃபினட்டா 100 கோடி. ஒரு கண்டிப்பா ப்ரோ படமே போட போறாங்க. இருக்கட்டும் ப்ரோ, கண்டிப்பா 100 கோடி. 125 தியேட்டர் ஓபன் பண்ணிருக்காங்க ப்ரோ. ஓகே, கண்டிப்பா ஆகும். சரி ஓகே ப்ரோ, இந்த படத்துல வந்து உங்களுக்கு முத்துப்பாண்டி பிடிக்குமா வேலை பிடிக்குமா? கூட்டமே தளபதிக்காக தான். ஓகே ப்ரோ, இந்த படத்துல புடிச்ச டைலாக் ஏதாச்சும் நீங்க ஒண்ணு சொல்லுங்க. ஹாய் செல்லோ, தளபதி பிடிக்க வேலை பிடிக்க சொல்லிட்டு முத்துப்பாண்டி டைலாக் பேசுறாரு. இது தளபதி படம் ப்ரோ. படம் ஃபுல்லாவே பிடிக்கும் ப்ரோ. பிடிச்ச பாட்டுன்னா என்ன பாட்டு? போடே போடே போடா செப்பு போடே 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 போடே. ஒரு படமாச்சும் இதுக்கு
மாதிரி தியேட்டர்ல போய் பாத்துருக்கீங்களா? இல்ல இல்ல, நான் வந்து தியேட்டர்ல போய் பார்த்தது இல்ல. ரொம்ப நாள் கழிச்சு டிவில கேடிவில போட்டு போட்டு அப்பாவோட தான் பாத்துருக்கோம். ஆஃப்டர் இது ரொம்ப நாள் கழிச்சு பாக்கும்போது பயங்கரமா. சரி, இந்த படத்துல வந்து முத்துப்பாண்டிய பிடிக்குமா வேலை பிடிக்குமா? வேலா முத்துப்பாண்டி சொல்லுங்க சொல்லுங்க, யாரு? வேலுதான். சரி ஓகே, முத்துப்பாண்டியோட லவ் ட்ரூவா வேலோட லவ் ட்ரூவா? முத்துப்பாண்டியோட லவ் தான் ட்ரூ. ஃபேவரட் சீன் இன் தி மூவி? ஃபேவரட் சீன் நிறைய இருக்கு. படமே ஃபேவரட் தானா? ஃபேவரட் தான். ஏதாச்சும் ஒரு சீன் குறிப்பிட்டு எனக்கு. காரப்பொடி சாப்பிடணும். ஓகே, இங்க இருப்பாங்க, வாங்கி தரேன் அப்புறமா. சரி ஓகே, இந்த படத்துல பிடிச்ச பாட்டுனா எந்த பாட்டா இருக்கும்? எல்லா பாட்டுமே நல்லா இருந்துச்சு, பட் ஆனா அப்படி போடு வைப் செம்மையா இருந்துச்சு உள்ள. சரி, இப்ப புது படம் பாக்குற ஃபீல் தான் இருந்துச்சுங்களா? இந்த படம் உள்ள உள்ள வைப் எல்லாம் அப்படிதான் இருந்துச்சுங்களா? அதே மாதிரிதான் இருந்துச்சு. தளபதி ஃபேன்ஸ்க்கு இது எல்லாமே புது படம் மாதிரிதான் இருக்கும். எத்தனை வாட்டி பார்த்தாலும் முத்துப்பாண்டியா வேல இப்படி கேட்டா என்ன? ரெண்டு பேருமே முத்துப்பாண்டி தான். முத்துப்பாண்டி தான். அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு லவ் பண்ணாப்புல இடையில விஜய் புந்து குழப்பிட்டாரு. வேற வழி விஜய் பாய் பெஸ்டின்னு நினைக்கிறேன் உள்ள வந்து போட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு தலைவன் அப்பயே கண்டுபிடிச்சிருக்கான். சூர்யாக்கு முன்னாடி விஜய் தான் அப்ப பாய் பெஸ்டின்னு ஒண்ணு இருக்குது. எங்க தலைவன் தான் கண்டுபிடிச்சிருக்கான். நாங்க த்ரீல இருந்து எல்லா படமே வந்து ப்ரோ. ஆனா கில்லி தான் அந்த ஒரு ஹைப் எல்லாமே செம்மையா இருக்கு. சரி, உள்ள போய் நீ பிரிக்கிற கமலா. சரி, கில்லில வந்து முத்துப்பாண்டி பிடிக்குமா வேலை பிடிக்குமா? முத்துப்பாண்டி தான் ப்ரோ, டவுட்டே இல்ல. முத்துப்பாண்டி தான். கண்டிப்பா முத்துப்பாண்டியா. சரி, இந்த படத்துல பிடிச்ச பாட்டுனா எந்த பாட்டு? பாட்டு கொக்கர கொக்கரகோ ஃபர்ஸ்ட் பாட்டு கில்லி ஆ கில்லி அந்த பாட்டுக்கு தான் அந்த பாட்டு. சரி ஓகே, இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச பெஸ்ட் சீன்னா எது? பெஸ்ட் சீன்னா இன்டர்வல் இன்டர்வல் அந்த இன்டர்வல் சீனா? இன்டர்வல் இன்டர்வல் சீன். ஓகே, இந்த படத்துல யார் ஹீரோ? முத்துப்பாண்டியா விஜயா? ஹீரோ விஜயா. ஹீரோ நாங்க பரது முத்துப்பாண்டிக்கு தான். சரி ஓகே, சின்ன பொண்ணா வேற லெவல் ஆனதா? நான் வந்து இப்படி ஒரு கிரவுட் பார்த்ததே இல்ல இதுவரைக்கும். டிஜே டிஜே பார்ட்டி மாதிரி இருந்தத. லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ப்ரொடியூசர் சார் வந்திருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் சார் வந்திருக்காங்க. அதெல்லாம் பெரிய ஒரு செலிப்ரேஷன் மாதிரி இருந்தது. ஸோ அப்படி போட 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 அந்த சாங்க்கு வேற லெவல் ரெஸ்பான்ஸா இருந்தது. அது திருப்பி திருப்பி போட்டாங்க. ஒரு நாஸ்டால்ஜி இருந்தது ஃபுல் மூவி. ஃபேவரட் கேரக்டர் முத்துப்பாண்டியார் வேலு? விஜய் சார் தான் என்னோட ஃபேவரட். அவரை தாண்டி யாரும் இல்லை. சரி, ஃபேவரட் டயலாக் இன் திஸ் மூவி? ஃபேவரட் டயலாக் அது இல்ல, எனக்கு அந்த சாங் தான் ரொம்ப பிடிக்கும். நார்த்ல கூட அந்த சாங் தான் ரொம்ப ஹிட்டா இருக்கு. அந்த டைம்ல அப்படி போட போட டான்ஸ் எல்லாமே அது ஆடி இருக்காங்க அதுல நார்த்ல கூட. சோ அந்த பாட்டு வேற லெவல் போயிச்சு அந்த டைம்ல. சோ வேற ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருந்தது. நல்லா அரேஞ்ச்மென்ட் பண்ணிருக்காங்க கமலா தியேட்டர். வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. எல்லாரும் வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது என்னோட ஒரு லக் தான். நான் ஒரு 70 mm சாரோட இந்த படம் பார்க்க முடியும். அது ஒரு பெரிய லக் தான் நினைக்கிறேன். அந்த டைம்ல நான் பார்த்தது இல்ல. இன்னதான் அது லக் கிடைக்கிறது. இன்னைக்கு ஜெனரேஷனுக்கு நல்லதான் வந்து பார்க்கணும். டிவியில டிவியில அந்த ஃபீல் கிடையாது. அட்வர்டைஸ்மெண்ட் வரும், அது வரும். நம்ம டிவியில அந்த ஃபோர்ஸ் கிடையாது. இது வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் படம். அதனால ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. திருப்பி விஜய் சாரோட எல்லா படங்களும் ரீரிலீஸ் பண்ணுங்க. ஏன்னா அவரை இனி பார்க்க முடியும் இல்லையா நமக்கு தெரியாது. சரி, திருப்பி டிவில பாத்துருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ என்ஜாய்மெண்ட் வந்து நல்லா இருக்கும். தேர்ட் டே எக்ஸ்பீரியன்ஸ் தான். எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் டே பாத்துருக்கோம். இந்த படத்துல எந்த பாட்டு எந்த நல்லா போனா நல்லா இருக்கும்? அஜினர் வில்லு அப்படி போடு. எல்லா பாட்டுமே ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் ஆகும்போது ஃபர்ஸ்ட்
ஃபஸ்ட்டு வாட்டி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அப்போ காலேஜ் டைமு அப்போ இந்த மாதம் இப்போ அதே ஃபீல் இருக்குன்றதுனால திருப்பி அதே வைப் வந்து இப்போ அது வந்து இப்போ நான் போக்கிரி பார்த்தேன் வேற லெவல் ஃபீலு. ஸோ அகைன் கில்லி அந்த இது இப்போ இல்லைனாலும் திருப்பி அதை காம்பன்சேட் பண்ணுற அளவுக்கு இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ ஆல்வேஸ் தளபதி மாதம் தளபதி கார் ஓட்டுறது அதுதான் ரொம்ப பிடிக்கும். பிடிச்ச பாட்டு எந்த பாட்டு இந்த படத்தில்? விஜய் அவரோட படத்தை வேற என்ன படம் ரீ ரிலீஸ் பண்ணா ஹைப்பா வந்து பாப்பீங்க? பழைய மூவிஸ் ஓல்டு மூவிஸ் தான். ஓல்டு மூவிஸ் தான் ப்ரோ ரீலீஸ் பண்ணுவாங்க. அதுதான் ப்ரோ அதுதான் எந்த படம்னு கேட்குறேன். அதெல்லாம் தெரில ப்ரோ, எது அந்த அளவுக்குலாம் ஃபேன்லாம் இல்லை. பா நல்ல படம் பார்ப்போம் அவ்வளோதான். ஓகே நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. இப்போ நம்மளுக்கு வேணாம் ப்ரோ, நியூஸ்லாம் கத்தி போட்டா வரும். கத்தி போட்டா வரீங்க? சரி ஓகே. சுறா அந்த மாதிரிலாம் வேணாங்க? சுறாலாம் சரி ஓகே ப்ரோ. இங்கே வேதாளம் கேட்டிருக்கலாம் அது. சரி இங்கே துப்பாக்கி கத்தி ரெண்டுத்துல எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஆல்ரெடி பார்த்த படத்தையும் திரும்பி போயிட்டு சின்ன வயசில் சைல்ட்ஹுட்ல பார்த்தது கேடிவி சன் டிவியில் இது பண்ணது. இப்போ திரும்ப 21 இயர்ஸ்க்கு ஏஜுக்கு வந்து பார்க்குறது நல்லா இருக்கும். தளபதிக்காக தான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். சரி ஆல்ரெடி பார்த்த படத்தில் எல்லாமே தெரிஞ்சிடும். அந்த நாட்டு ஆகட்டும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாமே தெரிஞ்சிடும் இன்சர்ட்ல. இப்போ பார்க்கும் போது எப்படி இருக்கும் நீ ஃபீல் பண்ணுறீங்க? இந்த வைப் இருக்காது டிவியில் பார்த்துருக்கா? ஓகே தேட்டரில் பார்க்குற வைப் இருக்கும். சரி விஜய் அவர்களோட படம் வந்து ரீ ரிலீஸ், இன்னொரு படம் வேற ஏதாச்சும் ஆனால் இந்த மாதிரி ஹைப் கிரியேட் பண்ணி நான் வந்து பார்ப்பேன் அப்படின்னா துப்பாக்கி பார்க்கலாம். துப்பாக்கி துப்பாக்கி கேட்கலாம். நீங்கள் மெரிசல் ஓகே. வேற ஏதாச்சும் படம் இருக்குங்களா? இல்லை இல்லை ஓகே தேங்க்யூ. படம் எதுக்காக இந்த இந்த படத்துக்கு ரீ ரிலீஸ்க்கு? தளபதி ப்ரோ. தளபதிக்காக தான் ப்ரோ. தளபதிக்காக இல்லை கில்லி படத்துக்காக? தளபதிக்காக தான் ப்ரோ. தளபதிக்காக. சரி இந்த படத்துல பிடிச்ச பாட்டுனா எந்த பாட்டா? எல்லா பாட்டுமே ப்ரோ. எல்லா பாட்டுமே சரி ஓகே. தளபதி இந்த தளபதி அவரோட படத்தை வேற ஏதாவது படம் ரீ ரிலீஸ் பண்ணோம்னா இதே ஹைப்போட வந்து நான் பார்ப்பேன்பா அப்படின்னா? கத்தி துப்பாக்கி மெர்சல் 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 தான் பண்ண மாட்டேன். கத்தி துப்பாக்கி சென்னையே பண்ணும்போது மெர்சல் பண்ண மாட்டேன். அதே 4 வருஷம் செலிப்ரேஷன் பண்ணாங்க வட சென்னை. ஓகே சுரா ரிலீஸ் பண்ணுறாங்க ரீ ரிலீஸ் நீங்கள் வந்து பார்ப்பீங்களா? தளபதியாக வேணா வரலாம், மற்றபடி மற்றபடி படத்துக்காக வர முடியாது. சரி ஓகே. கில்லி படத்துக்காக தான் எத்தனை படி டிவியில் பார்த்தாலும் தேட்டரில் பார்க்கணுங்கிற ஒரு இது. சரி ஓகே. இப்போ தளபதி அவரோட படத்தை வந்து இன்னொரு படம் வேறு ஏதாச்சும் ரீ ரிலீஸ் பண்ணனா எந்த படமாக சொல்லுவீங்க? என்ன படம்னா திருப்பாச்சி அந்த மாதிரி விண்டேஜ் விஜய் படம் எதுவாக இருந்தாலும் ரிலீஸ் பண்ணுவோம். விண்டேஜ் மூவிஸ் எதுவாக இருந்தாலும். சரி இந்த கில்லி படத்தில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டுனா எந்த பாட்டு? அர்ஜுன ரவிலி பாட்டு. அந்த பாட்டு தான். இந்த படத்தில் வந்து உங்களுக்கு முத்து பாண்டி பிடிக்குமா வேலை பிடிக்குமா? முத்துப்பாண்டி ப்ரோ அந்த த்ரிஷாவை காப்பாத்தி கூட்டு போறல மதுரையில அதுதான் ப்ரோ வெயிட்டான சீன். அதுதான் வெயிட்டான சீன். சரி இந்த படத்துல பிடிச்ச மியூசிக் எந்த மியூசிக்? அர்ஜுன் அரவில் ப்ரோ. கண்ணை மூடிட்டு சொல்லலாம் ப்ரோ. ஓகே. நேத்து தளபதி ஓட்டு போட வந்தாங்கல? ஆமா அத பாத்தீங்களா? ஆ பாத்தா ப்ரோ. பாத்தா எப்படி இருக்கு? தளபதி வந்தாலே அவரு அவரு ஓட்டு போட வந்தா மட்டும் தான் அவ்வளவு ரசிகர்கள் வராங்க, அவ்வளவு பேர் கூடுறாங்க. மத்தபடி யார் வந்து ஓட்டு போட்டாலும் யாரும் வரது இல்ல. சோ அதுலயே நீங்க புரிஞ்சுக்கலாம் எவ்வளவு பெரிய ஸ்டாரம்ல இருக்காரு தளபதி அப்படின்னு. ஜி டிவில நிறைய வாடி பாத்துருக்கோம். இப்ப விஜய் படம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் கில்லியே தியேட்டர்ல பாக்குறேன். விஜயோட ஃபர்ஸ்ட் படம் குஷி தியேட்டர்ல பார்த்தேன். அதுக்கப்புறமா இப்ப கில்லியே நான் தியேட்டர்ல பார்க்க வந்திருக்கேன். பசங்களோட வைப் எப்படி இருக்குன்னு பாக்க போறேன். வர லெவல்ல இருந்துச்சு. ரீலீஸால ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவும் தெரியல. தளபதி படம்னாலே போய் மாசுதா. ஸோ வர கில்லி வர தளபதி லவ் யூ தளபதி. நான் வந்து இந்த படம் வரும்போது நானும் அதை படிச்சுட்டு இருந்தேன். தியேட்டர்ல இந்த படத்தை பார்க்கல நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். 20 வருஷம் கழிச்சு ஒரு தியேட்டர்ல பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். ஜாலியாக தான் ப்ரோ இருக்கலாம். திருப்பி தளபதி மூவினால அது பார்க்கணும். சரி உங்களுக்கு முத்துப்பாண்டி பிடிக்குமா வேலை பிடிக்குமா? முத்துப்பாண்டி பிடிக்குமா வேலை பிடிக்கும்? முத்துப்பாண்டியே எமோஷன். சரி ஓகே. அதாவது 20
வருஷம் கனவு. ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆனதுல இருந்து என் பேரும் பிரகாஷ் ராஜனா, எங்க போனாலும் என் பேரு பிரகாஷ் ராஜ் சொல்லும் போது எங்கேயுமே அந்த செல்லமே செல்லமே டைலாக் சொல்லி கம்மின் கலாய்ப்பாங்க. இருந்தாலும் பிரகாஷ் ராஜ் சார் முத்துப்பாண்டி கோட்டடி அர்ஜுன் விஜயகாந்த் த்ரிஷாவும் அந்த கார் ஃபைட் ஃபைட் பண்ணி அவர் எட்டுனு போவார். ஒரு கமர்ஷியல் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன படம், ஆல்ரெடி ஹிட். அதே மாதிரி ரீரிலீஸ் நிறைய படம் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இன்னும் நிறைய படம் இருக்கு. எனக்கு ரொம்ப ஃபேவரட் வந்து நாயகன், அதெல்லாம் இன்னும் வந்துச்சுனாலே செம்மையா இருக்கும். ரீரிலீஸ்க்கு ரொம்ப வெயிட்டிங்க. எந்த ரீரிலீஸ் வந்தாலும் நம்ம ரிலீஸ் பண்ணாங்கன்னா பஞ்சதந்திரம் எல்லாம் வந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு தளபதி வச்சு சொல்லணும் அப்படின்னா தளபதியோட சூப்பர் டூப்பர் படம் கில்லின்றது 20 வருஷம் ஆயிடுச்சு. நேத்தியோட 20 வருஷம் ஆயிருக்கு. ஸோ ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு இன்னொரு தடவை ஒரு செலிப்ரேஷன். அதுவும் என்னன்னா வருஷத்துக்கு ஒரு படம் வந்ததுனால எங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன் கம்மி ஆயிடுச்சு. அதே மாதிரி 9 AM ஷோ கிடையாது, சாரி 4 AM ஷோ கிடையாது, டேரக்டா 9 AM ஷோ தான். அதுலயே பெரிய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு ரீரிலீஸ் கொடுத்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 2 சந்தோஷமான தீபாவளிகள்லாம் கொண்டாடுறோம். முத்துப்பாண்டி பிடிக்குமா வேலை பிடிக்குமா? வேலா முத்துப்பாண்டியா? I am always Vijay. வேலு. ஓகே, முத்துப்பாண்டி லவ் ட்ரூவா வேலோட லவ் ட்ரூவா? ரெண்டு அடி போட்டாங்க.
கண்டிப்பா நீங்க சொல்லுங்க யாரோட லவ் ட்ரூ? அவருதான். படத்துல உண்மையான லவ்னு பாத்தீங்கன்னா முத்துமாண்டி லவ் தான். கடைசியா வந்த இம்பாக்ட் தான் வேலுவோட லவ். முத்துமாண்டி லவ் தான் உண்மையான லவ், ட்ரூ லவ், ஒன் சைடு லவ். சரி ஓகே ப்ரோ. பிடிச்ச பாட்டு இந்த படத்துல மியூசிக் எனக்கு கொக்கர கொக்கர சாங். கொக்கர கொக்கர சாங் ஓகே. பிடிச்ச டைலாக் ஏதாச்சும் நீங்களே சொல்லிடுங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டைலாக். இந்த படத்துல ஃபேவரட் டைலாக் அந்த ஏரியா, இந்த ஏரியா, எல்லா ஏரியாலும் அண்ணன் கில்லி.